jungle. வணக்கம். பாலியல் தொல்லைகள் களைவது குறித்தான சட்ட உதவி மற்றும் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலம் பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு அளிக்கப்படும் பாலியல் தொல்லைகள் களைவது குறித்தான சட்ட உதவி மற்றும் சட்ட விழிப்புணர்வு முகாம் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்ட அரங்கத்தில் வியாழக்கிழமையன்று மாலை 4 மணி அளவில் அரியலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதியும் மற்றும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவருமான திரு எம் கிறிஸ்டோபர் அவர்களின் அறிவுரையும் பேரில் நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஜா ஆணிமேரி ஸ்வர்ணா அவர்கள் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கலந்து கொண்டு பேசும்போது பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகும்போது ஒருவர் உளவியல் ரீதியான வலி, உடல் ரீதியான வலி மற்றும் தொழில்பூர்வமான இழப்பு என பலவிதமான எதிர்மறை விளைவுகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது. பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் தொழிலாளர்கள் சிறப்பாக பணியாற்றுவது என்பது இயலாத செயல். இந்த எதிர்மறையான பாதிப்புகள் ஒரு தனிநபருக்கு ஊறுவினை விப்பதுடன் அந்த அலுவலகத்தில் பணிபுரியும் பிற பணியாளர்கள் தொழிலாளர்கள் மீது அதிர்வலைகள் எழுப்புகிறது. இதன் விளைவாக பணிபுரியும் இடங்களில் தொழிலாளர்கள் தனியாக செயல்படுவதில் குறை ஏற்படுவதுடன் பொருளாதார இழப்பு, உற்பத்தி குறைவு, வளர்ச்சி பாதிக்கப்படுதல் என மொத்தமும் பாதிக்கப்படுகிறது. சமூகத்தை பொறுத்தவரையில் பாலியல் துன்புறுத்தலானது ஆண் பெண் சமத்துவத்தை அடைவதில் தடையாக இருப்பதுடன் ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சிக்கும் மக்கள் நல்வாழ்வுக்கும் தடையாக இருக்கிறது. ஆகவே பாலியல் துன்புறுத்தலை தடுப்பதும் அதற்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதும் சமூக நன்மைக்கு மிகவும் அவசியமாகும். மேலும் அரியலூர் மாவட்ட பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தங்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் துன்புறுத்தலை குறித்து தாங்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சியரிடம் அல்லது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்திலும் புகார் அளிக்கலாம். மேலும் புகார் அளிப்பவரின் ரகசியம் காக்கப்படும் என்றும் மற்றும் அவர்களுக்கு உடனடியாக தீர்வு வழங்கப்பட்டு குற்றம் புரிவோர் மீது நடவடிக்கை எடுத்து தக்க நடவடிக்கை வழங்கப்படும் என்றும் கூறினார். முகாமிற்கு மாவட்ட சட்டப்பணிகள் குழு செயலாளர் மற்றும் மூத்த சிவில் நீதிபதி திரு அழகேசன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். மேற்படி முகாமில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பூங்கோதை முன்னிலை வகித்தார். மேலும் வழக்கறிஞர்கள் திருமதி அள்ளி மற்றும் திருமதி கே கோமதி ஆகியோருடன் சிறப்புரையாற்றினார்கள். மேற்படி விழாவில் வழக்கறிஞர்கள், அனைத்து துறை அரசு பெண் ஊழியர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். முடிவாக மேற்படி நிகழ்ச்சிகளை வெள்ளைச்சாமி முதுநிலை நிர்வாக அலுவலர் அவர்கள் தொகுத்து வழங்கினார். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்.